வீரனாம் வெயிலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வசந்த் டிவியிலேருந்து ஜல்லிக்கட்டு இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு தொழில்ன்றதை அதை பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஐடியாஸ் அவங்களுக்கு எவ்வளோ ஐடியாஸ் அந்த இன்டர்வியூ எடுக்கும் போதில் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபோனில் வீடியோ எடுக்கிறோம் இல்லை கேமரா வீடியோ எடுத்து அதை லைட்டாக எது தேவை தேவையில்லைன்றதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே போஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இவங்க வீடியோ எடுக்கிறத பாருங்கள். ஸோ எவ்ரி திங் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஒவ்வொரு லொக்கேஷன் பார்க்குறாங்க, லைட் பார்க்குறாங்க, ஸோ யார் எந்த இடத்துல இருக்குன்றத பார்க்குறாங்க, கிளியராக பார்க்குறாங்க. டேரக்டர் வந்துடுறாங்க, என் ஃப்ரெண்டு தான் வசந்த் அவங்க. ஸோ ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எங்களோட டாக்டர், எங்களோட ஃப்ரெண்டு தான், அப்பாவோட ஃப்ரெண்டு, அவங்க தான் டாக்டர். அவங்க அஞ்சு மாடு வளர்க்குறாங்க, அஞ்சுமே வந்து ஃபேமஸான மாடு. அவங்களத்தையும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அருமையாக வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டைரக்ஷன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு வேலைங்க. அது சாதாரண ஒரு ஆளுகள்லாம் வந்து யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுற மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. இதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேரோட உழைப்பு ரொம்ப கடுமையாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பேசும்போதுலேயும் அவங்க எந்த இடத்துல இருக்கணும், நம்ம பேசுகிறவங்க டாபிக் மாதிரி போயிடக்கூடாது, ஒரு ரெண்டு இடத்துலேருந்து அசைஞ்சிடக்கூடாது. ஸோ டிவி இன்டர்வியூன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாவே இருக்குங்க. ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வேறு லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எதை பற்றி பேசணும், எதை பற்றி நம்ம வந்து வியூ ஆகணும் அப்படின்றத டேரக்டர் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லிக்கிருக்காரு. கேமராமேனுக்கும் டேரக்டருக்கும் ஒரு செம்ம காம்பினேஷன் இருக்குது. டேரக்டர் எதாவது சொல்கிறாங்க, சொல்கிறதுக்கு முன்னாடி கேமராமேன் அப்சர்வ் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கான ஷெட்யூல் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு நடக்குது எப்படி நம்ம கொண்டு இருக்குன்றதை தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ காலை பழக்கிறத வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்க, அதை பற்றி பார்ப்போம். வீரர்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ காலையிலேயே வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா இது உடனே சொல்லிட்டாரு, எனக்கு வியூ இது இல்லைங்க. ஸோ ஜல்லிக்கட்டுன்றது எப்படி நடக்கும், அது லைவாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. திருப்பி வந்து காலை உள்ளே போகும்போதில் வீரர்கள் இப்படி வராங்கன்னு பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைம் போகும்போதுலேருந்து சும்மா உள்ளே ஓடிட்டாங்க. அதுக்கடுத்து திருப்பி சொல்கிறாரு, போகும்போதில் சும்மா ஓடுவீங்களா, மண்ணை தொட்டு கும்பிட்டு போவீங்களான்னு சொன்னாங்க. வீரர்கள் வந்து மண்ணை தொட்டு கும்பிட்டு போவோம், அப்போது அதே போல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் அந்த வீடியோ ரீடெக் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படியும் இந்த ஜல்லிக்கட்டு காலையை வச்சு ஒரு 10 தெரியாத ரீடெக் எடுத்திருப்பாங்க. ஸோ டேரக்டருக்கு இந்த லெவலில் என்ன நினைக்கிறாரோ, ஸோ அது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேமராமேன் அதுக்கு மேலே ஒரு படி கீழே போயிட்டு மண்ணிலே தவந்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ யார் வாழை எடுக்கணும், யார் கும்பல் கொம்பு பிடிக்கணும், ஸோ யார் வந்து மாட்டை வந்து விளையாடணும், ஸோ எவ்ரி திங் வந்து டேரக்டர் சொல்லிடுறாரு. ஜல்லிக்கட்டை பற்றி தெரியாத ஒரு டேரக்டர் தான், ஆனால் வந்து ஜல்லிக்கட்டை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. கேமராமேன் பாருங்கள், கட்டைக்குள்ளே மாடு எப்படி வருது, அது என்ன பண்ணுது, ஸோ எவ்ரி திங் நோட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் இல்லை, வீரர்கள் எல்லாம் வரும்போதில் வந்து தொட்டு கும்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி வீரர்கள் எல்லாம் வரும்போது தொட்டு கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேராக வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த வியூ பார்க்குறாங்க, வியூ வந்து சரியில்லை, உடனே வந்து வியூ மாற்றணும், வியூவெல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுங்கள், ஒரு வீரர்கள் வந்து எப்படி வரணும், ஸோ இந்த இதெல்லாம் இல்லை. திருப்பியும் எங்கேயோ ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு வீரர் அனுமரத்துக்கு வர்றதுக்கு பண்ணணுமோ, ஸோ அதை சரியாக பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டேரக்டரே மேலே ஏறிடுறாரு. அவருக்கு வச்சுருக்க கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான கேமரா. ஸோ கேமரா ஃபோன், அந்த கேமராவில் பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக வீடியோ எடுக்கலாம். பார்த்திங்கன்னா வாடிக்குள்ளே இருந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஒரு வியூ வந்து மேலே இருக்குது, ஒரு வியூ அன்னஸ் கையிலிருந்து இருக்குது, வாடி மரத்துக்கு கீழே எடுக்கிறாங்க. ஸோ சென்னை பசங்க இது மீடியாவில் இருக்காங்க, ரொம்ப சொகுசாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க போல நினச்சிடாமல். ஸோ இங்கே உங்களோட கஷ்டம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு சின்ன மரத்தில் ஏறிக்கிட்டு ரொம்ப அந்த அவங்களாம் அவ்வளோ கஷ்டத்துலேயும் மேலே இருக்காங்க. ஜல்லிக்கட்டை பற்றி எதுவுமே தெரியாது, மாட்டை பற்றி எதுவுமே தெரியாது, கீழே விழுந்தால் மாடு கண்டிப்பாக குத்திப்படும் அந்த பயமே தெரியாமல் அவங்க வாட்டுக்கு மேலே இருக்காங்க.
ரொம்ப ஒரு தைரியசாலின்னு சொல்லணும் அப்புறம் அந்த டைமில். ஒரே ஜல்லிக்கட்டு மாடு தான் வாடியில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது எத்தனை டைம் ரீடேக் எடுக்கிறேன்னு பாருங்கள். ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு அந்த டேரக்டர் நானும் வந்து வாடியில் நிற்கிறேன், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து அவர் போய் கட்டையில் நிற்க வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க கட்டையில் போய் நில்லுங்க, நாங்கள் சொன்னதுமே கட்டையில் போங்க கட்டைக்கு போங்கன்னு சொன்னோம். அவங்க சொல்கிறாங்க அவங்க ஏரியாவில் கட்டைக்கு போங்கன்னா நாங்கள் கட்டையில் போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களா, இல்லைங்க கட்டைக்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாடி வாசலில் நிற்க வச்சுருக்கோம். வாடி வாசல் எப்படி நிற்கின்றது தான் சின்ன பையன் செஞ்சு காமிக்கிறான். அதே போல் நம்ம டைரக்டர் போய் சாமி கும்பிட்டு வாடி வாசலில் நிற்கிறாங்க. அதுவும் பாருங்கள், கரெக்டாக மாடு வந்ததுமே அவர் முன்னாடி தான் போச்சுங்க. அவரே சொல்லிட்டாங்க, ஐயோ மாடு என்ன பார்த்துருச்சுங்க பயமாயிருச்சுன்றாரு. ஸோ இங்கே இருக்கிற வீரர்கள் பார்த்தீங்கன்னா திமுலுக்கு மேலே தொட்டுட்டு போவாங்க. ஸோ வியூ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாடு ஜல்லிக்கட்டு மாடு உள்ளேருந்து வெளியே வரும் போதில் நாலு ஆங்கிளில் வீடியோ வைக்கிறாங்க. டாப் வியூ, அண்டர் வியூ, ஃபோன் வியூ, வாடிக்கு மேலே இருந்த வியூ, இந்த மாதிரி எல்லா டைமில் எடுக்கிறாங்க. ஸோ ஜல்லிக்கட்டு மாடு வந்து வாடியிலேருந்து வர்றது போகிறது எல்லாமே எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் போல் அவருக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு, இவரும் ஜல்லிக்கட்டு வாடியில் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவர் தான் சொன்னார், யாராவது கூட வாங்கப்பா நாமும் தனியாக போய் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு சின்ன பசங்களை நம்பி இவரும் போய் திருப்பி கட்டைக்கு போகிறாரு. அவங்கள்ட்ட சொல்கிறது பார்த்தீங்கன்னா கட்டையில் போய் நிற்கிறது தனி தைரியம் வேணும், அந்த தைரியம் மக்கள் சின்ன பசங்கள்கிட்ட இருக்கிறது எங்ககிட்ட இல்லை, அந்த தைரியம் வந்து கட்டிக்கு போனது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாரு. ஜல்லிக்கட்டு உண்மையான ஜல்லிக்கட்டு வீரர் போலவே வந்து மண் எடுத்து நெத்தியில் தேய்ச்சி கையை எடுத்து கும்பிட்டு கரெக்டாக கட்டையில் நிற்கிறாரு. எவ்ரி திங் சொல்லி தந்துருக்காங்க சின்ன பசங்க எல்லோரும். மாடு வரும்போது அந்த கட்டையில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுதாங்க நடக்குதுங்க. சென்னை பசங்க எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் வந்து நல்ல டேலண்ட்டாக எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அங்கே இதுதான் ஒரு லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் போலங்க, மாடு வந்ததும் அப்படியே ஓடிட்டாருங்க. கரெக்டாக வட்ட தான் போகுது, பாவம் வேணான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த வீடியோ ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்கலாக வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ வாடியை நோக்கி வராங்க சின்ன பசங்க எல்லோரும். வாடியில் வந்து எப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாடியில் வந்து பொறுமையாக நிற்கிறாங்க. அது அவர் என்ன சொல்கிறாருனா வாடியில் வந்து யாரும் பொறுமையாக நிற்க மாட்டாங்க, கட்டைக்கு போகிறதுக்கு சண்டை வரும், அந்த சண்டையை லைவாக காமிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மாடு வந்துச்சுனாக்கா என்ன பண்ணும் அப்படின்றத வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கும்போது சின்ன பசங்களை கீழே வச்சு அந்த சின்ன பசங்களை முட்டை வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. அப்புறம் மாடு விளையாடும் போதில் வால் எடுக்கிறது, தும்மலை தூடுறது, தும்மலை பிடிக்கிறது எல்லாமே லைவாக செஞ்சு காமிக்க சொல்கிறாங்க. அதனால் வந்து கேமரா வந்து ஜல்லிக்கட்டு காலை மாதிரியும் வீரர்கள் வந்து அதை சுற்றுறாங்க. சுற்றி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு எனக்குமே, வீடியோ இவ்வளோ நாலேஜாக எடுக்கிறாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், வாடியில் வந்து யார் சும்மா நின்றுட்டாங்களா சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த வியூ இந்த வியூ இருக்கணுமா கண்டிப்பாக. அதனால் வந்து வாடியில் வந்து சண்டை போடுற மாதிரியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீரராம் விழாக்கில் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பல தகவலை பார்க்கணும். புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பழைய வியூவர்ஸ் யாராவது பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.